ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆக்ராவில் இருக்குது ஸோ இது யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான் கெட்டினார் இன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கெட்டினார் இது வந்து கட்டி முடிக்க வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் ஆச்சு ஃபிஃப்டீன் செவன்டி த்ரீல கட்டி முடித்தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து அந்த மாதிரியும் சொல்லியும் கூப்பிட்றாங்க வால்டு சிட்டின்னு சொல்கிறாங்க இதோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ஏக்கரு இது வந்து ஆக்ரா உத்தரப்பிரதேஷில் இருக்குது ஸோ இந்த ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா முகலாயரோடது ஸோ இந்த முகலாயர் வந்து ஒவ்வொரு ராஜாக்களும் இங்கே தங்கிறதுக்காக இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் டெல்லி ரீசண்டாக போயிருந்தோம் ஸோ அந்த அந்த இடத்துல இந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாஜ்மஹால் தெரியும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அணிலெலாம் வந்து கையில் வந்து தீனி கொடுத்தா வந்து சாப்பிட்டு போச்சு இதே வந்து அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பிஸ்னஸாக பண்ணுறாங்க இருபது ரூபாய்க்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கையில் கொடுக்குறாங்க ஸோ நல்லா விளையாடிச்சு ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப யூனிக் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக பாதுகாக்கப்படுகிற இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மட்டும் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கைப்பிடி எல்லாமே வுட்டன் ஒர்க்கில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் ஒர்க்கு ரொம்ப நீட்டாக இருந்தது அந்த காலத்துலேயே இவ்வளோ அழகாக பண்ணிருக்க முடிஞ்சதுன்ற ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மசூதி மாதிரி அவங்க வழிபடுறதுக்கான ராஜாக்கள் வழி வழிபடுறதுக்கான இடம் இருந்தது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ராஜா உட்காந்து தாஜ்மஹால் வியூ பண்ணுறதுக்கான இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் தெரியுது ஸோ இந்த இடத்துலலாம் இந்த கல்லில் உட்காந்து அவங்க வியூ பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு வியூ ஜோன் இருந்தது இங்கேருந்து பார்க்குற மாதிரி ஸோ அதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகாக நேர்த்தியாக இது கெட்டப்பட்டிருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளோட ஒன் ஆஃப் த ப்ரைடுன்னு நீங்கள் சொல்லலாம் இது தான் நம்மளோட ஏரியா நம்ம சுற்றி ஒரு ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போடணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வேர்ட்டிக்கல் ஆங்கிளில் நம்ம எடுத்துருக்கோம் இந்த வீடியோவை ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே